ஹாய் ஆல் ஆஃப் யூ. இக்னோவில் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 16th August வரைக்கும் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவைலபிளாக இருக்கிற கோர்ஸ் உங்களோட கோர்ஸா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகேவா? 500 பே பண்ணணும். ரீஃபண்டபிள் வந்து 200 அவங்க பிடிச்சிட்டு பண்ணிடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு 300 வந்துடும். அண்ட் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோவில் நான் டிகிரி ஒரே இயரில் 2 degrees ஒரே இயரில் நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? நோ, ஒரு டிகிரி பண்ணலாம், இன்னும் ஒன்னு சர்டிபிகேஷன் கோர்ஸ் வேணா பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஸ்கேனர்டு காப்பி. நீங்க ஸ்கேன் பண்ற காப்பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் காப்பியா இருக்கணும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, பிஜி அப்ளை பண்றவங்களா இருந்தா யூஜியோட மார்க் ஷீட், எல்லாமே உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேனர்டு போட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே 100 KB உள்ள இருக்கணும். அதாவது 80 to 85 KB குள்ள இருக்கணும். 75 to 85 அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப 50 KB 40 KB வரைக்கும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா பிக்சல் ரொம்ப உடஞ்சிரும். ஓகேவா? மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 200 KB உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா, அதனால 260 to 280 அது வரைக்கும் பாத்துக்கோங்க. ஓகேவா? மேக்சிமம் 290 KB வரைக்கும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடியும் உங்களோட நம்பரும் கரெக்டா கொடுங்க. எப்ப கூப்பிட்டாலும் ரீச் ஆகிற மாதிரியான நம்பரும், இமெயில் வந்து நீங்க எப்பவுமே பாக்குற மாதிரி இருக்கிற அந்த இமெயில் கொடுங்க. ஓகேவா? பிசினஸ் லாகினா இருக்கட்டும், பர்சனல் லாகினா இருக்கட்டும், எந்த இமெயில் ஐடி கொடுத்தாலுமே நீங்க அடிக்கடி செக் பண்ற மெயிலா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸ், சர்டிபிகேட்ஸ், என்னென்ன ரெக்வயர்டு சர்டிபிகேட்ஸோ அதை கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நேம் எழுதி ஃபைல சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. நியூமரிக்கல் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணாதீங்க. நீங்க எந்த ஃபைல அப்லோட் பண்றீங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியாது. ஓகேவா? ஆல்பபெட்டா இருக்கணும் அந்த ஃபைலோட நேம். நீங்க அப்லோட் பண்ண போற ஃபைலோட நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பபெட்ஸா இருக்கணும். ஓகேவா? அந்த ஃபைல் நேம ஃபர்ஸ்டே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க, இக்னோல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா, எந்தெந்த கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு இருக்கு. பிஹெச்டிக்கு எப்பவும் போல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பிஎட் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 16th August 2021 அபிஷியலா வந்தது. ஸோ இங்கே IGNOU அப்படின்னு நீங்க அடிச்சு வந்தீங்க அப்படின்னாலே அஃபிஷியல் வெப்சைட் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதுல என்னென்ன கோர்ஸ், ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, சர்டிபிகேஷன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதும் நீங்க லிஸ்ட் வைஸ் பாத்துக்கலாம். ஓகேவா? நீங்க மறக்க கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஆல்பபெட்ல ஃபைல் நேமை மாத்தி அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொஞ்சம் பிக்சல் உடையாத மாதிரி கரெக்டா பண்ணிருங்க. ஓகேவா? போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் 100 KB உள்ள, மத்த எல்லாமே 200 KB உள்ள. ஓகேவா? சோ இங்க என்னென்ன வேணுங்கிறதுக்கான அபிஷியல் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாலே ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோகிராஃப், ஐடென்டி கார்டு, பர்த் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், சிக்னேச்சர், அகாடமிக், இந்த மாதிரியான கேட்டகரி சர்டிபிகேட் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேலிட் ஐடென்டி கார்டு அப்படிங்கும் போது பேன், ஆதார், இந்த மாதிரியான ஜெனரல் டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ரீஃபண்ட் பாலிசியும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 அதாவது 100% ரீஃபண்ட் ஆஃப் தேர் ப்ரோக்ராம் ஃபீஸ் பை டிடெக்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஃப் 200 அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இதை படிச்சீங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா தெளிவாக புரியும். ஓகேவா? நீங்க ரெஜிஸ்டர் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா, மெயிலே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம மெசேஜ் வழியா உங்களோட ரீச் ஆகிற மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுலயும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நோ வரி, அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 16th August தான் லாஸ்ட் டேட். ஸோ என்ன பண்ணிருங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணி ஃபீ பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிருங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீஜனல் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் நீங்க படிக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுலன்னு பார்க்கும்போது வாரணாசியில இருக்கு. சோ இவ்வளவுதான். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.